தலைமுறைகள் எதிர்வரும் தலைமுறைகளுக்கு நம்ம எதை உணவாக கொடுக்கணும்னு இருக்கு. நம்ம எல்லாரும் பார்த்திங்கன்னா நல்லா இது மாதிரி பளபளப்பாக இருக்கிற ஹோட்டலில் மட்டும் சாப்பிட மட்டும் கற்று வச்சுருக்கோம். அது மட்டும் பத்தாது, அதுக்குள்ளே என்ன போடுறான்றதை பாருங்கள். முதல்ல இறைச்சி உணவு என்பது மனிதனுடைய அடிப்படை தேவைகளில் ஒன்று, இன்றைக்கி அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக மாறிடுச்சு. உங்களோட பிள்ளைகளோடு வந்து இங்கே வந்து சாப்பிடுங்க, உங்கள் மனைவியோடு வாங்க, உறவினர்களோடு வாங்க, நண்பர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. இது அப்படிப்பட்ட ஒரு உணவகமாக இருக்கு. தமிழருடைய பண்பாட்டு அடையாளங்கள் நிறைய அடுக்கி வச்சிருப்பாரு. ஒரு ஹோட்டலுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? எதுக்காக ஒரு மனுஷன் இதையெல்லாம் அடுக்கி வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேள்விக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய புத்தகங்கள், நிறைய இந்த உணவையும் புத்தகங்களையும் இந்த பண்பாட்டு அடையாளம் சார்ந்த பொருட்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது வந்து ஒரு மகத்தான ஒரு எண்ணம். ஒரு தலைமுறையே தீர்மானிக்கிறது. அந்த தலைமுறை சின்ன வயசில் சாப்பிட்ற உணவு தான். நம்ம இப்போ எங்கள் ஜெனரேஷனாக இருக்கட்டும் அல்லது எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனாக இருக்கட்டும், நிறைய சாப்பாட்டால் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. யார் வேணாலும் வெளியிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருந்தார். அது ரொம்ப அன்றைக்கி தான் இந்த ஆள் வேறு ஆள் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா யாருமே இவ்வளோ பெரிய ஹோட்டல் கட்டிட்டு நீ வீட்டில் கட்டு சோறு கட்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிடு, நாங்கள் உங்களுக்கு தண்ணி கொடுக்குறோம், நாங்கள் பாத்திரத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டார். வியாபார மனம் உள்ள யாருமே அப்படி சொல்ல மாட்டார். அப்போ தான் எனக்கு முதல் முறையாக இந்த மனோன்ற ஆள் யார் அப்படின்னு தேட ஆரம்பிச்சு. பூமிக்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு பைபிளில் ஒரு வார்த்தை உண்டு. அதாவது நீங்கள் மறைஞ்சிருந்து சப்போர்ட் பண்ணணும், இருக்கிறதும் தெரியக்கூடாது. சாப்பாட்டில் உப்பு இருக்கிறது தனியாக தெரியாது, ஆனால் இல்லைன்னா தெரியும், அதிகமாக இருந்தாலும் தெரியும். எப்படி நம்ம வந்து ஒரு உப்பு எப்படி ஒரு சரியான பங்கில் இருக்கோ அதே மாதிரி நம்மளும் இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கணும். இது வெறும் ஒரு உணவகமாக இருந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன். மனிதர்கள் எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லாருடைய நாட்டமும் இருக்குது, விருப்பமும் இருக்குது, அதை தேவைன்னு நினைக்கிறாங்க. மனிதர்கள் எப்படி வாழணுங்கிறதுல முக்கியமானது உணவு முறை, அப்புறம் வாழ்வியல் முறை, அப்புறம் அதுக்குள்ளே நம்முடைய மொழி சார்ந்த, நம்முடைய மரபு சார்ந்த எல்லாமும் இருக்கிறது தான் மனோ அண்ணனுடைய உணவகம். சென்னையிலிருந்து இது திருச்சி தேசிய நெடுஞ்சாலைன்னு சொல்கிறாங்க. இது வழியாக நீங்கள் ராமேஸ்வரத்துக்கும் போகலாம். நீங்கள் எப்படி போனாலும் மேல்மருவத்தூரை மறக்காதீங்க. மேல்மருவத்தூர் யாருக்கும் மறக்கக்கூடிய இடம் இல்லை. மேல்மருவத்தூர் தாண்டன உடனே ஒரு 5வது 6வது கிலோமீட்டர்லாம் இந்த 99 கிலோமீட்டர் உணவகம் வருது. ஏன்னா இதை தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். இந்த உணவகம் வந்த பிறகு, உணவகம் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டாக நீங்கள் பிரிக்கலாம். இந்த உணவகம் வந்த பிறகு புதுசாக உணவகம் திறக்கிறவங்க நினச்ச மாதிரி திறக்க முடியலை. காரணம், ஒரு உணவகங்கிறது ஏதோ ஒரு இடத்த வச்சு நாலு நாற்காலியை போட்டு
குடிக்கிற தண்ணியை வச்சு காசு வாங்கிட்டு அனுப்புகிற மாதிரி இருந்தது இல்லை. அதை முற்றிலும் மாத்திர சிந்தனையை பண்ணது மனோகர் அண்ணன் தான். இதெல்லாம் வந்துங்க, இது வந்து அரசாங்கம்னு ஒன்று இருக்குது, அது ஆள்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அப்புறம் அதிகாரிகள்லாம் இருக்காங்க, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, எத்தனை பேர் இது வழியாக சாப்பிட்டு போகிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கு மாத்திரமில்லை, இந்தியாவுக்கு மாத்திரமில்லை, உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை பேரும் வந்து கவனிக்க வேண்டிய உணவகம் இது. ஒரு உணவகங்கிறத என்னவா இருக்கணுங்கிறத வந்து முதல்ல வந்து பாருங்கள். இதை நான் வந்து இது இப்போ வந்து சாப்பிடுங்கள்லாம் நான் சொல்ல மாட்டேன். இப்போ இதை வந்து திறந்திருக்கார் உப்புக்கண்டம். உப்புக்கண்டங்கிற சொல் வந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்குது, தேஞ்சிக்கிட்டு இருக்குது, அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த உணவகத்தை நீங்கள் பாருங்கள், உள்ளே போய் எங்கேயாவது போனோம்னா உள்ளே காற்று இருக்காது, அங்கே ஒரு நாற்றம் அடிக்கும், வெளிச்சம் இருக்காது. ஏதோ நாலு ஓட்ட ஃபேனை வச்சு சர சரன்னு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, அதை எடுத்து எதுவும் குடிக்க முடியாது. எப்படா வெளியே போகணும் தான் தோணும். எவ்வளோ காற்றோட்டத்தோட எவ்வளோ வெளிச்சத்தோட உள்ளே போனீங்கன்னா நம்முடைய சங்க இலக்கியங்கள்லேருந்து, தமிழர்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து நம்முடைய இலக்கியங்களில் இருக்கிற நம்முடைய வாழ்வியல் சார்ந்த தத்துவங்களை, நம்முடைய முன்னோடிகளை, இதையெல்லாம் அங்கங்கே நம்ம கண்ணில் படுற மாதிரியே வச்சுக்கிட்டே இருக்கார். தொடர்ந்து இதை வச்சா காசாக வரும், காசு வராது, காசு வராது. ஆனால் இருந்தும் அதை செய்துக்கிட்டே இருக்கார். ஆனால் தொடர்ந்து செய்கிறதால இன்றைக்கி அது வந்து கவனிக்கப்படும். என்ன கேட்டால் அங்கே சட்டமன்றத்தில் இருக்க எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் காசு வாங்க வந்து சாப்பிட்டு போங்க, வந்து பாருங்கள் உங்கள் பகுதியில் எங்கெங்கே உணவகம் வச்சுருக்கோ அதை சரியாக மாற்றியான்னு சொல்லுங்கள். அதெல்லாம் உங்கள் வேலை இல்லையா? யார் வேலை அது? அது பெரிய வேலைங்க. இதில் வந்து பேசுகிறதுக்காக நான் வரல, இதை வந்து இதை தனியாக வேறு செய்யணும். இதை பற்றி உப்புக்கண்டத்தை பற்றியும் 99 கிலோமீட்டர் இந்த உணவகத்தை பற்றியும் ஒரு நூலே எழுதணும். எழுதக்கூடிய அளவிலானது இது. அவர் மனோகர் அண்ணனுடைய இந்த உணவகம் வந்து வளர்ச்சி அடையுது. வளர்ச்சி என்பது என்னென்னா, இன்றைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ட மோசமான உணவுகள் அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா செத்தே போடுவீங்க. அது எல்லாம் 50, 60, 70, 100 கிளைகள்னு திறந்துக்கிட்டே இருக்கா, அதுவும் உலகம் முழுக்க. இதுதான் உலகம் முழுக்க திறக்க வேண்டிய உணவகம். உங்களுடைய பிள்ளைகளோடு வந்து இங்கே வந்து சாப்பிடுங்க, உங்கள் மனைவியோடு வாங்க, உறவினர்களோடு வாங்க, நண்பர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. இது அப்படிப்பட்ட ஒரு உணவகமாக இருக்குது. இவர் வந்து வளர்ச்சி அடைஞ்சு இந்த உப்புக்கண்டமும் 99 கிலோமீட்டர் உணவகமும் நிறைய வளர்ச்சி அடைஞ்சு நிறைய கிளைகள் வந்ததுன்னா அது இந்த சமூகத்துக்கு நல்லது, மனோர் அண்ணனுக்கும் நல்லது. காரணம் என்னென்னா, ஒரு உணவகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்களாம் பாருங்கள், நீங்கள் அவன் தண்ணின்னு கேட்டால் தண்ணியே வராது உங்களுக்கு. ஏன்னா தண்ணின்னா என்னென்னு தெரியல அவனுக்கு, அப்படியே மட்டும் தான் வேலை பார்க்குறான். நீ சோறுன்னு கேட்டால் ஒருத்தன் தோறாது, தரதுக்கு ஆள் கிடையாது. ரைஸுன்னு கேட்டால் தான் கொண்டாந்து கொடுக்குறான். இன்றைக்கி உணவகத்தில் இப்படி ஆட்கள் தான் வேலை வாங்குறாங்க, எல்லா மாநிலங்களிலிருந்து வந்து குவிஞ்சிட்டாங்க. ஆனால் அண்ணனுடைய உணவகத்தில் தமிழை மட்டும்தான் அங்கே இருக்க முடியும். அதுவும் இந்த இடத்த சுற்றி இருக்கிற நம்முடைய மக்கள், இந்த கிராமத்துடைய பொருளாதாரம் எப்போ கிராமத்துக்குள்ளேயே புழங்குதோ அதுதான் நாட்டினுடைய வளர்ச்சி. ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சிங்கிறது சும்மா நிறைய பாலங்களை கட்டுறது, பெரிய பெரிய கட்டடங்களை கட்டுறது, ரயில் விடுறது இல்லை. கிராமத்துடைய பொருளாதாரம் மேலே வரணும். இதுக்குள்ளே நிறைய இருக்குங்க. இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்கிறது? நாங்களாம் அவருடைய நண்பர்களாக இருக்கோம், அவருக்கு பின்புலமாக இருக்கோம். நாங்கள் எப்படி ஒரு பொறுப்போட, நானும் வெற்றி, அஜயன் பாலா, பவா செல்வத்துறை, எங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பு இருக்குது. பணம் கொடுக்குறாங்கிறதுக்காக எதையும் செய்கிறதில்ல, போட நான் அடித்து விட்டுரும். ஒரு பொறுப்பு இருக்குது, ஒரு கடமை இருக்குது, நமக்கு பணமும் வேணும். இவர் சேவைக்காக இதை செய்யலை, இவருக்கும் பணம் வேணும், கொஞ்சம் லாபம், அதை முறையாக செய்யணும். அதுதான் செய்கிறார். நீங்கள் உணவகம் வச்சுருக்கிறவங்களா இதை பார்த்தா இனிமேலாக திருந்துங்க. தயவு செஞ்சு மக்களே, நீங்களும் நல்லா புரிஞ்சுக்குங்க. நான்லாம் இந்த உடம்பு இருக்குல்ல, எங்கள் வீட்டிலலாம் மாதத்துக்கு ஒரு நாள் அமாவாசை வரும்ல, அன்னைக்கு தான் நெல் சோறு.
மற்ற நாள்லாம் வரகு தென சாமை உளுந்து கொள்ளு துவரை மொச்சக்கொட்டை கம்பு கேவரு இது தான் நான் சாப்பிட்டது. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நான் அதுதான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஆனால் எதிர்வரும் இப்போ வந்திருக்கிற தலைமுறைகள் எதிர்வரும் தலைமுறைகளுக்கு நம்ம எதை உணவாக கொடுக்கணும்னு இருக்கு. நம்ம எல்லோரும் பார்த்திங்கன்னா நல்லா இது மாதிரி பளபளப்பாக இருக்கிற ஹோட்டலில் மட்டும் சாப்பிட மட்டும் கற்று வச்சுருக்கோம். அது மட்டும் பத்தாது, அதுக்குள்ளே என்ன போடுறான்றதை பாருங்கள் முதல்ல. இதுக்கெல்லாம் ஒரு வரைமுறை ஐயா, நீங்கள் என்கிட்ட கொடுத்து பாருங்கள் உணவுத்துறையா, நான் எவ்வளோ பெரிய மாற்றங்களை செய்கிறேன்னு. செய்யணுங்க, உயிர்களை காக்கணும். ஒரு பக்கம் அழிச்சிக்கிட்டு இருக்கீங்க உயிரை, ஒரு பக்கம் காக்கிறதுக்காவது இதில் இது மாதிரி உணவகத்தை வந்து பாருங்கள் நீங்கள். பெரிய அண்ணா வந்து வாங்க, மனோகர் அண்ணா வாங்க, நீங்கள் உலகத்துக்கு தெரியணும் யார் மனோகர் மனோகர்னா எப்படி சொல்கிறது. இவங்க தான் மனோகர் அண்ணா, இவர் ஒரு முன்னோடி முன்னோடி இந்தியாவினுடைய இது குறித்த இந்தியாவினுடைய முன்னோடி இவர். ரொம்ப நன்றி. விளையாட்டு இல்லை, இவர் போன்றவர்களை நீங்கள் வந்து உணவுத்துறை கொடுத்து பாருங்கள் அது எப்படி மாற்றி காட்டுவார். ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் தமிழில் இருக்கான், தமிழில் இருக்காங்க. ஆனால் எவ்வளோ உணவு வரான், என்னென்னமோ அள்ளிக்கிட்டு போகிறான், கண்ட குப்பையும் கொட்டுறான், நம்மளை கொண்டுட்டும் போகிறான். அண்ணன் வந்து இதே மாதிரி நிறைய விரிவுபடுத்தணும், நிறைய அந்த மக்களுக்கு வேலைவாய்ப்பு வரணும், மக்களுக்கு நல்ல சேவையை நீங்கள் வழங்கணும்னா நீங்களும் மகிழ்ச்சியோடு இருக்கணும், நல்ல உடல்நலத்தோடு இருக்கணும். ஆமாம், எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க, நன்றி. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்னைக்கு. உப்புக்கண்டம் மிஸ் மரபுபாரா அசைவம் உணவகம் திறப்பு விழா, இந்த சீரும் சிறப்புமான ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நாள் எதனால் இன்னும் சிறப்பாகுதுன்னா, நம்ம சகோதரர் திரு மனு அவர்கள் வந்து இந்த ஒரு நாளை வந்து எப்படி ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காரு அப்படிங்கிறதுலேருந்து நம்ம எல்லோரும் தெரிஞ்சிருக்கலாம். அவர் எடுக்கிற எல்லா முயற்சியும் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கு இந்த முதல் நாளே ஒரு துவக்கமே வந்து ஒரு சான்று. ஏன்னா எப்பெல்லாம் நம்ம வந்து நாங்கள் சென்னையிலிருந்து இந்த பக்கம் தெற்கு நோக்கி பல வேலைகளாக எங்களுடைய வாகனங்களில் பயணிக்கும் போதெல்லாம் வந்து எங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரே இடம் வந்து 99 தான். அங்கே நிற்காமல் நாங்கள் போகவே முடியாது. மூன்று விஷயங்கள் அங்கே வந்து சிறப்பாக இருக்கும். ஒன்று வந்து உணவு, அது எப்போவுமே தனிச்சிறப்பு. அந்த உணவுகளோட வந்து என்னென்னா, எல்லா உணவுகள் மாதிரியும் இல்லாமல் அந்த உணவில் வந்து இருக்க தனிச்சிறப்பு என்னென்னா, அது தமிழ் மரபோட தமிழ் அடையாளத்தோட நம்முடைய பாரம்பரிய உணவு இருக்கும். அதுதான் அதனுடைய சிறப்பு. வேறு எங்கேயுமே நான் இத்தனைக்கு சென்னையில் பல ஹோட்டல்கள் பல விடுதிகள் எத்தனையோ போகிறோம். அண்ணன் வைகை மிஸ் அண்ணன் இளங்கோ வந்திருக்காரு, இப்படி கடந்து வந்திருக்கோம். ஆனாலும் இந்த 99 வந்து பார்த்தோன்னே எது இருக்குன்னா, அங்கே வச்சிருக்கிற பொருட்கள் வெறும் சாப்பிட்றது அடையாளமாக தமிழ் அடையாளம் சார்ந்த உணவுகள் மட்டுமே இல்லாமல் தமிழர்களுடைய பண்பாட்டு அடையாளங்கள் நிறையா அடுக்கி வச்சிருப்பாரு. ஒரு ஹோட்டலுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம், எதுக்காக ஒரு மனுஷன் இதையெல்லாம் அடுக்கி வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய புத்தகங்கள், நிறைய இந்த உணவையும் புத்தகங்களையும் இந்த பண்பாட்டு அடையாளம் சார்ந்த பொருட்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது வந்து ஒரு மகத்தான ஒரு எண்ணம். எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் வந்து உணவு விடுதிகள் நடத்துகிற பேர் யாருமே இந்த மாதிரி செஞ்சதே, இந்த மாதிரி ஒரு ஆலோசனையே பண்ணதில்லை. ரொம்ப யூனிக்கான, ரொம்ப வித்தியாசமான அவருடைய அந்த ஐடியா, அந்த அணுகுமுறை இன்றைக்கு சென்னையிலேருந்து புறப்பட எல்லாரையும் அந்த இடத்த பற்றி யோசிக்க வைக்குது. அதுதான் வந்து அவருடைய முயற்சியோட மிகப்பெரிய வெற்றி. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க எங்கள் எல்லாரையும் அழைச்சிருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இன்று தமிழ் பண்பாட்டு அடையாளத்தோட மிக 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 முக்கியமான வந்து நபர்கள். அண்ணன் பவாசல்லத்துறை ஆகட்டும், அண்ணன் என்னுடைய இயக்குனர் நான் அவருடைய உதவியாளரும் கூட திரு தங்கர்பச்சான் அவர்கள் வந்து ஆகட்டும், அல்லது இன்று தமிழகத்தின் மிகத்தான மகத்தான ஒரு கலை அடையாளமாக இருக்கக்கூடிய பன்னாட்டு அளவில் தமிழ் அடையாளத்தையும் தமிழ் வாழ்க்கையையும் திரையிலே உரத்து சொல்லிக் கொண்டிருக்கும், உரத்து அடையாளத்தை பெற்றுக்கொண்டிருக்கும்
திரு வெற்றிமாறன் அவர்களாகட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, மட்டுமில்ல இங்கே வரப்போகிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு குலசாமிகள் மாதிரி தான். இவங்க வந்து இன்றைக்கு அண்ணன் தங்கர்பச்சனுடைய சொல்லவே தேவையில்லை, அவருடைய என் உதவியாளர்கள்ன்றதுக்கு மட்டுமே சொல்ல, நான் எனக்கு என் வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பெருமைகள் வந்து நான் அவருடைய உதவியாளராக இருந்தது. என்னென்னா, தமிழுடைய திரைப்படங்களில் தமிழுடைய வாழ்வியலில் வந்து இது இப்படித்தான் இருக்கணும், இந்த சினிமா வந்து எல்லார் மாதிரி நான் எடுக்க மாட்டேன், அதை இப்படித்தான் எடுப்பேன், அது தமிழருடைய வாழ்க்கைக்காக அது வந்து ஒரு அடையாளமாக இருக்கணும் அப்படின்றது மெனக்கெட்டு தன்னுடைய படங்களில் பல காட்சிகளை யார் எதிர்த்தாலும் அதை வந்து கடுமையாக மெனக்கெட்டு செய்வார். அது படம் நானே நிறைய டிஸ்கஷனில் சொல்வேன், சார் இதெல்லாம் எதுக்கு சார், ஜன்னைக்கு ஜனங்க மாறிட்டாங்க, இதெல்லாம் ரொம்ப உரத்து தமிழ்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பேன் நான் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணும்போது. அவர் எதுக்குமே எதை யார் பார்க்குறாங்களோ பார்க்கல, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, இந்த நாள் வரைக்கும் தமிழ் சினிமா இப்படி இல்லை இப்படி மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து நம்ம எடுக்கலைன்னா, நம்மளே செய்யலைன்னா வேற யார் செய்வாங்க அப்படின்னு வந்து உரத்து அவர் அவருடைய சிந்தனையை செயல்படுத்தி தன்னுடைய படங்களில் தொடர்ந்து செயல்படுத்தி இன்றைக்கு வரைக்கும் அதை எங்களை மாதிரி அடுத்து வர்ற இயக்குநர்களுக்கு முன்னுதாரணமாக செஞ்சிகிட்டு இருக்கார். இப்போ நான் இங்கே வந்து இந்த இடத்துல அழைக்கப்பட்டிருக்கேன், நான் இவங்களோட வந்து இங்கே உட்கார வச்சுருக்கேன்னா அது காரணம் எனக்கு அன்று தங்கர்பச்சான் அவர்கள் வந்து எனக்கு ஊட்டிய இந்த தமிழ் பற்று, அண்ணன் அறிவுமதி வரல, தமிழரின் மகத்தான அவர் தான் எங்கள் எல்லாருக்கும் வந்து எங்கள் எல்லாரையும் வந்து ஒன்றிணைத்ததில் அவருடைய தமிழ் சொற்கள், அவருடைய தமிழ் பற்று, அவருடைய தமிழ் கவிதை இதெல்லாம் வந்து எங்கள் எல்லாருக்கும் மூத்தகம். அப்படி எங்கள் எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மகத்தான மொழிக்கும் பண்பாட்டுக்கும் அடையாளமாக நாங்கள் எல்லாம் சேகரிக்கக்கூடிய மிக மிக முக்கியமான இடமாக இருக்கிறது. இது எந்த கட்சி எந்த எதுவுமே இல்லாமல் ஒன்று தமிழ்தான். அப்படிப்பட்ட தமிழ் மொழியின் பால் மிக ஆர்வம் கொண்ட, தமிழ் பண்பாட்டு அடையாளங்கள் மேல் கலாச்சாரங்கள் அடையாளங்கள் மேல் ஆர்வம் கொண்ட அண்ணன் மனோ அவர்கள் உருவாக்கக்கூடிய இந்த இடம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் சொல்லலை, உங்கள் எல்லாருடைய மனசாட்சியே. அதனால் நான் என்னுடைய வாக்கு வந்து சரியாக இருக்குது, எல்லோரும் ஒரு தடவை இந்த கைத்தட்டலாம், அண்ணனுடைய வந்து இந்த முயற்சி வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நான் எல்லாருக்கும் சொல்ல நான் வந்து இந்த ஊர்க்காரன் தான், நிறைய பேருக்கு தெரியாது, நான் திருக்கழுக்குன்றத்தில் தான் நான் படித்தேன், செங்கல்பட்டு கல்லூரியில் படித்தவன் தான், மதுராந்தகத்தில் என்னுடைய நண்பர்கள் இருந்தாங்கன்றதுக்காக அந்த நண்பர்களுக்காகவே 2 வருடம் நான் வந்து இங்கே தங்கியிருந்தேன். அப்போயே எனக்கு நண்பர்கள் சுதாகர் அவருடைய எல்லாருமே எனக்கு பழக்கம்தான். அண்ணன் இளங்கோ வந்திருக்காரு, இளங்கோ எனக்கு தெரியாததில்லை, அவர் கூடலாம் நாங்கள் வந்து ஒன்றா பயணிச்சிருக்கோம். என்னுடைய நண்பன் எம்பிஎஸ் இளங்கோவன் அவர் இன்றைக்கி வந்து அதிமுகவில் மிக மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கார், அவர் வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன், அவருடைய வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன். அவங்களுடைய அப்பா மாலோ பாலு வந்து என்னை வளர்த்தாரு, ஒரு வகையில் நாங்கள் உறவினர்களாக இருந்தாலும் அதே மாதிரி பாலமுருகன் சரவணன் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் அவங்களுக்காகவே நான் இங்கே இருந்தேன். அப்படிப்பட்ட அந்த ஊரில் இருந்து என்னையே வந்து நான் போன என்னையே இங்கே வந்து அழைச்சி என்னை இங்கே வாழ்த்த கூட்டதுக்காக அண்ணன் மனோ அவர்களுக்கு மிக மிக நன்றியை தெரிவித்து கொண்டு, இந்த உப்பு கண்டம் பேஸ் இன்னும் பல உப்பு கண்டங்களை தமிழ்நாடு முழுக்க திறந்து மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. உப்பு கண்டம் பேஸ் இந்த உணவகத்தினுடைய சிறப்பு விழாவிற்கு வருகை தந்து இந்நிகழ்ச்சியை சிறப்பித்து கொண்டிருக்கும் அண்ணன் வெற்றிமாறன் உள்ளிட்ட அண்ணன் தங்கர்பாச்சன் உள்ளிட்ட உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று என்னுடைய அன்பு சகோதரர் மனோகரன் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்று இந்த உணவகத்தை நீங்கள் திறப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக நம்முடைய அன்பு சகோதரர் மனோகரை பற்றி சொல்லணும்னாக்கா ஒரு சமூக சேவகர். அவர் அவருடைய உணவகத்தில் 99 ஒரு உணவகம் வச்சுருக்காரு, உங்களுக்கும் தெரிஞ்சது தான் அது. அந்த உணவகத்தில் வந்து தினமும் வந்து
காலையில் அவருடைய அனைத்து உடலையும் ஒரு இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி அசம்பிள் ஆகி அங்கே வந்து உறுதிமொழி எடுத்து பிறகுதான் அங்கே உணவு கொடுப்பாராங்க. அது மாதிரி ஒரு உணவகத்தை நீங்கள் தமிழ்நாட்டிலையா இந்தியாவிலேயே எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. அப்படி வந்து தனக்கு வர அந்த வாடிக்கையாளர்களுக்கு எப்படி வந்து சர்வீஸ் செய்ய வேணும் என்று அதாவது ஒருத்தருக்கு மட்டும் அந்த சர்வீஸ் மைண்ட் இருந்தால் பத்தாது. அது அவர்கிட்ட வேலை செய்கிற ஒவ்வொரு அது உணவு தயாரிக்கக்கூடியவர்கள்லேருந்து துப்புரவு பணியாளர் வரைக்கும் அந்த சர்வீஸ் ஓரியன்ட் மைண்ட் இருந்தால் தான் அதை வந்து தனக்கு இருந்த அந்த சர்வீஸ் மைண்டை ஃபில்ஃபில் செய்ய முடியும், நிறைவு செய்ய முடியும். ஆனால் எனக்கு மட்டுமே வந்து ஒரு சர்வீஸ் மைண்ட் இருந்து என் கூட வந்து 100 பேருக்காங்கன்னு வச்சுக்கலேன், அவங்களுக்கு அந்த சர்வீஸ் மைண்ட் இருந்தால் அதை நிறைவு செய்ய முடியாது. அப்படி ஒரு மனிதநேயம் மிக்க என்னுடைய அன்புச்சவர் என்று இன்னைக்கு ஆரம்பித்திருக்கும் இந்த உப்புகண்டம் என்ற இந்த ஹோட்டல், இந்த உணவகம் இன்னும் பல பேருடைய பசியாத்தி காசு கொடுத்தா மட்டும் பத்தாது, அதுக்கு வந்து தரமான அது வந்து ஒரு உணவு தரது தான் மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கி வந்து ஒரு தரமான உணவு தர உணவகம் வர எங்கேயுமே கிடையாது, எல்லாம் வந்து பிஸ்னஸ் மைண்ட் ஆகிப்போச்சு, கமர்ஷியல் ஆகிப்போச்சு. அதன் மத்தியில் இப்போது அது மாதிரி ஒரு தரமான உணவு தரக்கூடிய நம்முடைய இந்த உப்புகண்டம் என்ற நிறுவனம் மிக சிறப்பாக செயல்பட்டு மக்களுடைய பசியாற்ற வேண்டும். அதே போல் குறிப்பாக அவருடைய நம்முடைய சகோதரருடைய குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம் போல் அவருடைய சகோதரர் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வாழ்த்தி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் காலையில் 8 மீட்டிங் வந்துவேன், நான் பேசுகிற மாதிரி இல்லை, ஆனாலும் பாபா சும்மா விட மாட்டார். ஆனால் இந்த மேடையை வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதை நான் பாபாவிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன். நான் என்னுடைய சின்ன வயசில் நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன், படம் வரைகிறவனாக இருந்தேன். ஆர்டிஸ்ட் ஜெயராஜ், மாருதி, மணியம் செல்வன் அவங்களோட நெருக்கமாக பழகிட்டு அப்படி ஒரு ட்ராவலிங் போச்சு. அதுக்கப்புறமா கதை கவிதை எழுதுகிறவனாக மாறினேன். சுந்தர ராமசாமி, கி ராஜநாராயணன், வண்ண நிலவன், வண்ணதாசன், அசோகமித்திரன், அப்துல் ரஹ்மான், அபி, அப்படியே ஒரு காலகட்டத்தி, ஜானகிராமன், எழுத்தாளர்கள் ஜாம்பவன்களோட ஒரு ட்ராவல் ஆச்சு. அது வரைக்கும் தான் பாபாவுக்கு தெரியும். 86 என் கல்யாணம் நடந்தது கன்னியாகுமரியில். அதுக்கு எல்லா எழுத்தாளர்களும் வந்தாங்க. சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கே ஒரு பஸ் இருந்துச்சு. அதில் கவிஞர் அப்துல் ரஹ்மான், கவிஞர் மீரா, கீரா எல்லோரும் வந்தாங்க. சுந்தர ராமசாமி வீட்டில் வச்சு ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணேன். அவங்க எல்லாத்துலேருந்து கதை கவிதை வாங்கி வீடுன்னு ஒரு புஸ்தகம் ரிலீஸ் பண்ணேன். ஆனால் என்னுடைய ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்துட்டேன், அது தனி ட்ராக். என் வாழ்க்கையை சொன்னேன், இப்போ 60 நான் சுருக்கமாக சொல்லணும். ஏன்னா வெற்றிமாறன் மாதிரி ஆட்டில் உட்காந்துருக்காங்க, அவர் பேசுகிறத கேட்குறதுக்காக நான் காத்துட்ருக்கிறேன். ஒரு பெரிய படைப்பாளி, அவருக்காக நான் டெய்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவருக்கு தெரியாது நான் எல்லாம் சாமியாராயிட்டேன்னு நினைக்கிறாங்க. தங்கர் பச்சானுக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், பாபாக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் மனோ சலவனுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவங்கள எவ்வளோ நேசிக்கிறேன்னு தெரியாது. வெற்றிமாறன் எந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன்னு வெற்றிமாறனுக்கு தெரியாது. 85-86 அந்த புக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் பால்ராஜ் கெனடியை காணவில்லைன்னு எல்லா இடத்துலையும் பாபா பேசிகிட்டு இருக்கிறார். நான் காண போடல, பாக்யராஜ் சார்கிட்ட கேளுங்க. பாக்யராஜ் சார் வீட்டு வாசலில் காத்து கிடந்தேன். தங்கருக்கு தெரியுமான்னு தெரியல, பாரதிராஜ் சாருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அனுப்பினேன். 85 பாரதிராஜ் சார் வீட்டுக்கு வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து, நீ என்னையா கேமரா பண்ணுற, யோ நீ கேமரா பண்ணுறாளா, நீ கதை எழுத வேண்டிய ஆளியா, நீ என்னையா கேமரா பண்ணிகிட்டு இருக்கீங்க, வாயானிங்க கூட அப்படி கூட்டிகிட்டு போனார். அங்கே போனால் ஒரு கைதி இன்டரின்னு டிஸ்கஷன், படத்துக்கு டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்குது. 2 பஞ்சர் நேசல் வந்திருந்தார், 2 கலைமணி வந்து உட்காந்தார், 2 செல்வராஜ் வந்து உட்காந்தார், 2 மணிரத்னம் வந்தார். எனக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, 3 டிஸ்கஷன் உட்காந்த போகிற ராத்திரியில் பாரதிராஜ் சார் வந்து நீ காரில் கூப்பிட்டு போவார், என்னையா இப்படி அப்படின்வார். நல்லா இருக்கு இல்லை அது மட்டும் தான் சொல்லுவேன். நான் நல்லா இருக்கா இல்லை அவ்வளோதான் என் வேலை. ஒரு நாள் பாக்யராஜ் சார் வந்து உட்காந்தார். சார்
இது பாலராஜ் சார் பேர் வரணும், கமலும் நடிக்கிறாரு, கமலும் வரணும், பாலராஜ் சார் வரணும், ஒரு 16 வயலில் பண்ணியிருக்கான், அப்புறம் ஒரு சேஃப் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறான், அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டையர் சேரும்போது அது ஒரு வேறு மாதிரி ரேஞ்சில் கொண்டு வரணும் அப்படின்னு பேசினார். ரெண்டு குலை தான் சொன்னார், மூணாவது குலையை சொல்லலை. சார் கதை பிடிச்சா அப்புறம் பேசுவோம் சார், வரட்டுமா அப்படின்னு கிளம்பி போயிட்டார். நான் அவனே பாரதியார் சார் சொல்லிட்டேன், சார் நான் அவரோட போகிறேன்ட்டேன். எனக்கு அப்போவே தெரியும், அவன் வரும்போதே தெரியும் நீ அங்கே போவன்னு தெரியும். எனக்கு தெரியும் அவன் உள்ளே வரும்போதே தெரியும் இந்த டிக்கெட்டு கிளம்பிடும் தெரியும், போயிட்டு வாயான்ட்டார். அவர் பார்க்கிற சார் என்னை உள்ளே விடலை, காத்து கடந்து 6 மாதம் காத்து கடந்து டெய்லி இந்த காருக்கு வணக்கம் சொல்வேன், காலையில் போகும்போது வணக்கம் சொல்வேன், ராத்திரி சில சமயம் அவர் இருக்க மாட்டார். ஒரு நாள் கார் நின்று என்னைக்கு நாள் ஒரு நாள் இந்த கார் இறக்கப்பட்டு நிற்கும்ன்றதுக்கா ஒரு நாள் வந்து நின்றுச்சு. நீ முதல்ல சொல்லியிருந்தேன்னா இந்த வாட்ச்மேனை நிப்பாட்டியிருப்பேன், ரெண்டு வாட்ச்மேன் ஆகிட்டீங்க, அப்படி என்னையாட்ட இருக்குது வாய உள்ளே உட்காரியானார். அப்படி உட்காந்தது தான் 16 வருஷம் அவரோடு இருந்தேன். இன்றைக்கி பாபாவுக்கு தெரியணும் நான் காணா போல, நான் இலக்கிய உலகத்தில் இருந்து சினிமாக்குள்ளே போகணும் மொத்தமாக அப்படியே காலி பண்ணிட்டு போனேன் முழுக்க முழுக்க. ஏன்னா ஸ்கிரிப்டு மெயின், என்ன பேசுகிறீங்க இல்லை எப்படி பேசுகிறீங்க, உப்பு கண்டம் மெஸ்ஸு உப்பு கண்டம் உப்பாயிரு அப்படின்னு வாங்க, உப்புன்னா ருசிகள், ருசியை தருகிற கல் உப்பு இல்லைனா ருசி இருக்காது. அதே ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருக்குன்னா உப்பை வச்சு வைப்பாங்க, உப்பிட்டவரை உள்ள நிலவைன்னு. இது கூட நவீன் ஒரு பிரதம் இருக்காரு, அவர் ரெண்டு நாள் மாதிரி கார் ஓட்டி போக சொல்கிறாரு, சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும்னு. அதாவது சரீரம் இருந்தால் தான் உள்ள வாழ முடியும், உப்பிட்டர உள்ள நிலைன்னு. அப்போ எனக்கு இதெல்லாம் பெருசாக தெரியல, பாபாவிட்ட இன்றைக்கி பேசிடணும். இன்னொன்று இவர் யாரும் தெரியல, எனக்கு அறிவுமதி மாதிரியே இருக்கிறார். வந்ததுலேருந்து நான் அறிவுமதியை தேடிட்டே இருக்கேன் மனசு, எங்கே மதியை காணுமே. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இவரை பார்த்தோடனே அறிவுமதிதான்னு சொல்லிட்டு உள்ளே ஓடுறேன், அங்கே ஓடுறேன் இங்கே ஓடுறேன். எனக்கு தங்கர் பச்சான்லாம் பெருசாக தெரியல, தப்பாக எடுத்துக்கூடாது எனக்கு, ஏன்னா பிடிவாதமாக நிற்பாப்பில் அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. நாசருக்கு நாங்களும் நாசர், நான் ராஜீவ் மேனன் எல்லாம் ஒன்றா தான் படித்தோம். நாசருக்கு எனக்கு என்னென்ன, நாசர் வந்து நான் டைரி எழுதுறது வேறு, படம் பண்ணுறது வேறு. இன்றைக்கி வெற்றிமாறன் வந்து டைரி எழுதுறாருன்னா அது அவர் கூட புரிஞ்சால் போதும், ஆனால் அவர் படம் பண்ணார்னா நம்ம எல்லாருக்கும் பிடிக்கணும். உண்டா இல்லையா, கைதட்டுங்க இல்லையா. அவர் நமக்கு பிடிக்காத பேசுதாருன்னா உட்காந்து போய் வேக காத்துக்கிட்டு இருக்கோம், எப்போ வெற்றிமாறன் பேசுவார், எப்போ வெற்றிமாறன் பேசுவாருன்னு காத்துட்டு இருக்கீங்க. ஆனால் அதனால் பாபா தெரியணும், நான் காணா போல பாக்கியராஜாட்ட இருந்தேன், அங்கேருந்து பிசி சர்ராம் சொல்லிட்டு போயிட்டேன். ஏன்னா இளையராஜா தான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு போனேன். நான் ஆர்டிஸ்டாக இருந்தவனே, என்னை கேமராமேன் ஆக்குனது இளையராஜா தான். நீ நல்ல படம் வரையிற, ஒரு ஆட்டோகிராஃப்காக இளையராஜாவுக்கு கொடுத்தேன், நல்லா நீ படம் வரையிற, நல்ல ஒரு கேமராமேன் ஆவாயா அப்படின்னாரு. அவர் தான் அதனால ஃபிலிம் இன்ஸ்டியூட் போனேன், எம்ஜிஆர் தான் படிக்க வச்சார், ஜெயலலிதா அம்மா தான் இன்ட்ரிவ் பண்ணாங்க. அதெல்லாம் பெரிய சரித்திரம். போய் சிவாஜி சாரோட, ரஜினி சாரோட, கமல் சாரோட எல்லோரையும் வேலை பார்த்தேன் நான், இன்னும் கற்றுக்கணும்னு தான் இருக்கேன்ட்டேன். இன்றைக்கி என்னை விட்டிங்கன்னா நான் வெற்றிமாறன் சார்ட்ட போய் அசிஸ்டண்ட்டாக வேலை வைப்பேன் நான். நல்லா கைதட்டுங்க, கற்றுக்கணுன்றதா எனக்கு எப்படி பேசணும் இன்றைக்கி யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு வெற்றி படைத்த ஒரு படைப்பாளி வந்து உட்காந்துருக்காங்கன்னா சென்சிபிளாக பேசுவாங்க, அனாவசியமான வார்த்தைகள் ஒன்று கூட அவங்ககிட்ட வராது. அதனால தான் வெற்றி மாறன், வெற்றி அடைஞ்சதால தான் வெற்றி மாறன். படைப்பாளி, அவர் ஒரு படைப்பாளியாக தான் பார்க்குறேன் நான், ஒரு டைரக்டராக பார்க்கல. இங்கே இருந்து கட் பண்ணிங்கன்னா தனுஷோட போய் நிற்பார், சும்மா நிற்க முடியுமா? அவர் தெரியாது, டெய்லி காலையில் 1 மணி நேரம் ஆர்ட் டைரக்டர் மணிராஜோட வாக்கிங் போய்கிட்டு இருக்கிறேன். முதல் கதை வெற்றி மாறன் என்ன பண்ணினாரு, தனுஷோட இவர் எப்படி டிஸ்கஷன் நடந்தது, அதுக்கு யார் கேமராமேனாக இருந்தாங்க, அப்புறம் எப்படி அது ரூட் எடுத்துச்சு எல்லாமே தெரியும். அதனால் நான் காணாம போல பாபா, எனக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன் பாபா, பாபாவை பிடிக்காத யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் ரொம்ப ஏக்கம், எங்கே பார்த்தாலும் அவர் காணாம போயிட்டார் காணாம போயிட்டாருன்னு. எனக்கு நான் பாக்கியராஜ் சார்கிட்ட முந்தானத்து கூட சொன்னேன், சார் ஒரு ஃபோனை போடுங்க, நீங்கள் எங்கேயும் போல கென்னடி எங்கேயும் காணாம போல, என் கூட தான் இருந்தேன், அப்புறம் பிசி சார்ட்ட இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுங்க சார்ன்னு. இப்போ கூட பிடிச்சா தூட்டி போயிடுவேன், ஏன்னா திரைக்கதை எழுதுறதுன்றது சாதாரண காரியமே கிடையாது. கதை எழுதலாம், யார் படித்தாலும் சரி, இன்றைக்கி படிக்கல நாளைக்கு படிப்பாங்க, ஆனால் திரைக்கதை உடனே ஜெயிக்கணும், ஜெயிக்கலைன்னா மறந்துடுவாங்க. அப்போ இப்படி ஒரு படைப்பாளி பேசுகிறதுக்காக நான் இடையில என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. பாபாட்ட அப்புறம் நான் பேசிக்குவேன், எனக்கு வாய்ப்பு கொடுத்த மனோசாலம்மனை கொடுத்து பேசணும். அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது, ஏன்னா சினிமாவில் இருந்துட்டு பக்தியாகவும் இருக்க முடியுமா நேரம் யோசிப்பாங்க. நான் அதைத்தான் சொன்னேன் நான்,
வெற்றிமாறனை நான் இன்றைக்கி தான் முதல் தடவை பார்க்குறேன். ஆனால் அவருக்காக தினமும் நான் இயேசு கிறிஸ்தை ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நல்லா தான் கைதுட்டுங்களே, இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து பேசணும், அதுக்காக அதை பேசுகிறக்காக காத்திருக்கிறேன். இந்த பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கின்ற இந்த உப்பு கண்டம் மிஸ் திறப்பிழாவிற்கு தமிழ்நாடு வணிக சங்கப் பேரவையின் சார்பாக என்னையும் அழுத்தமைக்கு அண்ணன் மனோகர் அவர்களுக்கு, ஜோஸ் அருண் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய பேரம்பினுடைய தலைவர் சகோதரர் பிரபாகரன் அவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் இந்த பகுதியைச் சேர்ந்த கிளைச்சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள், இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களும் என்னுடைய சகோதரர் இயக்குனர் தங்கபச்சான் அவர்களுக்கும் தமிழ்நாடு வணிக சங்க பேரவையின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வில் தமிழ்நாடு வணிக சங்க பேரவையின் சார்பாக பேரமைப்புடைய பட்டத் தலைவர் விக்ரமராஜ் அவர்கள் கலந்து கொள்ள இருந்தார்கள். கன்னியாகுமரி, நாகர்கோயில் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள காரணத்தால் என்னை அவசியமாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு விட்டு, திருச்சியில் நிகழ்வை முடித்து கொண்டு மாலையில் நடைபெறுகின்ற திருநெல்வேலியில் ஆட்சி மன்ற குழு கூட்டமும், நாலை நடைபெறுகின்ற பேரமைப்புடைய பொதுக்குழு கூட்டத்தில் கலந்திருப்பதால் இந்த நிகழ்வு முக்கியத்துவம் வாய்ந்தது, அவசியம் கலந்து கொள்கின்றால் அதற்காக நான் வருகைப்படுத்திருக்கின்றேன். தொழில் பல தொழில்கள் செய்தாலும் இந்த உணவு தொழிலை தேர்ந்த விதம் மிகவும் சிறப்பானது. காரணம், இந்த பகுதியில் நான் ஒரு 15-20 வருஷமாக பார்க்குறேன். இந்த 99 என்ற அந்த சென்னையிலேருந்து கிளம்பும் போதே அந்த பகுதியில் போய் டீ குடிக்கணும், காஃபி குடிக்கணுன்ற எண்ணம் பொதுவாக எல்லா மக்களுக்குமே உண்டு. ஏன்னா எவ்வளோ ஹோட்டல்கள் வரும், எவ்வளோ ஹோட்டலில் கடந்து செல்வோம், சென்னை இல்லாத ஹோட்டலில் இங்கே வந்துடுறபோது. ஆனால் அந்த இடத்துல குடிக்கும்போது தான் ஒரு சந்தோஷம். ஒரு வீட்டில் இருந்து சாப்பிட்ற நிகழ்வு, இல்லை வீட்டில் காஃபி டீ குடிக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கின்றோம். அதை அடுத்த பரிமாணமாக அவருடைய வீட்டில் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்காக இந்த தொழிலை ஏற்படுத்தியதாக அண்ணன் மகனவர்கள் தெரிவித்தார்கள். அசைவ உணவு பிரிவர்களுக்காக இந்த உணவகம் திறக்கப்பட்டிருக்கின்றது. நான் உள்ளே வந்தோடனே பார்த்தேன், மிக பிரம்மாண்டமாக ஒரு பேருக்கு ஒரு ஹோட்டல். ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சொல்லுவாங்க, இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது, ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும்போது, இல்லை பைபாஸில் இருக்கும்போது போகின்ற மக்கள் சாப்பிடுகின்ற ஒரு ஹோட்டலா அப்படின்ற ஒரு சாதாரணமாக தான் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அப்படி பண்ணலை, ஒரு 5-star ரேஞ்சுக்கு இந்த ஹோட்டலை வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. மிக பிரம்மாண்டம். ஒரு டக் ஏசி உள்ளே போட்டிருந்தாங்க பார்த்தேன் சாம்சங்கில், இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. நானே அந்த இதை போய் ஏசி போய் ஃபோட்டோ எடுத்தேன். அவ்வளோ பிரமாதமாக ஒவ்வொரு நுணுக்கமும் பார்த்து பார்த்து மக்களுக்கு வந்து விரும்புகின்ற வண்ணம் அதை சுகாதார முறையில் செய்கின்ற வண்ணத்தை அவங்க பிரமாதமாக பண்ணியிருக்கின்றார்கள். இந்த நிறுவனம், பல நிறுவனங்களை நீங்கள் கடக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் இருக்கின்ற இந்த மாதிரி நெடுஞ்சாலை பகுதியிலெல்லாம் உங்களுடைய நிறுவனம் பெருக வேண்டும். அதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரவைப்பு என்றும் உங்களுக்கு துணை நிற்கும். மிகப்பெரிய ஜாமான்கள்லாம் இங்கே இருக்கின்றார்கள், அவர்கள் எல்லாம் உங்களை வாழ்த்திருக்கின்றார்கள். இறுதி வரை இருந்து இந்த நிகழ்வுகளுக்கு எல்லாரும் நீங்கள் ஆதரவு கொடுத்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்னை வந்து ஒரு அழகு பார்க்குறாங்கல்ல பாராட்டி, அதுக்கே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே முக்கியமாக இந்த இடத்துக்கு வந்து சிறப்பு செய்திருக்கிற என்னுடைய நண்பர்கள் வெற்றி பிரதர், உங்களை வெற்றின்னு சொல்லிட்டேன் போதுமா, வெற்றி, அப்புறம் தங்கரண்ணன், அப்புறம் பவாச்சலத்துற அண்ணன், ஏவிகே ராஜா அண்ணன், பனையூர் பாபு அண்ணன், அது மாதிரி நம்ம உறுப்பு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நன்றி மனமாரமாக தெரிவித்து கொள்கிறேன். அதோடு இந்த இடத்த கட்டி கட்டுறதுக்கு உதவியாக இருந்த எல்லா ஏஜென்சிஸ், அதாவது கட்டிட தொழிலாளர்கள், அப்புறம் பெயிண்ட் அடிச்சவங்கள்லேருந்து, அவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றியை சொல்கிறேன். இந்த இடம் இவ்வளோ அழகாக சிறப்பாக வர்றதுக்கு நிறைய பேர் காரணம், நாங்கள் ஒரு ஆள்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து கடவுளோட ஆசீர்வாதம், அதோடு சேர்ந்து உங்களோட அன்பு ஆதரவு தான். இந்த நெடுஞ்சாலையில் ஒரு அடையாளமாக ஒரு 99 கிலோமீட்டர் ஷாப் உருவாகியிருக்குதுன்னா அதுவும் வந்து நீங்கள் தான் காரணம். அதில் எந்த பெருமையும் எனக்கு கிடையாது, எல்லா பெருமையும் உங்களுக்கு தான், இங்கே உட்கார்ந்துருக்கவங்களுக்கு தான். அவங்க தான் என்னை அதாவது சீராட்டி அழகு பார்க்குறாங்க, அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போவும் இந்த உப்பு கண்ண மெஸ்ஸை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அப்புறம் இங்கே வந்திருக்கிற ஹோட்டல் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னோடய நன்றி, வணிகர் சங்க மக்களுக்கு நன்றி. ஒரே ஒரு விஷயத்தோடு முடிச்சுக்கிறேன். இவங்க நம்ம எல்லாருக்குமே உணவு தயாராகுது, எல்லாம் சாப்பிட்டு தான் போகணும். அதற்கு முன்பாக ஒரு நல்ல விஷயம், இந்த உப்பு கண்டம் அப்படின்னா பூமிக்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு பைபிளில் ஒரு வார்த்தை உண்டு. அதாவது
நீங்கள் மறைஞ்சிருந்து சப்போர்ட் பண்ணணும். இருக்கிறதும் தெரியக்கூடாது. சாப்பாட்டில் உப்பு இருக்கிறது தனியாக தெரியாது, ஆனால் இல்லைன்னா தெரியும், அதிகமாக இருந்தாலும் தெரியும். எப்படி நம்ம வந்து ஒரு உப்பு எப்படி ஒரு சரியான பங்கில் இருக்கோ அதே மாதிரி நம்மளும் இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கணும், சமூகத்தோடு இணைஞ்சிருக்கணும். நீங்கள் பார்த்துருக்கும் போது இங்கே வந்திருக்குமே பார்த்துருப்பீங்க, இங்கே இருக்கிற தலைவர்கள் ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க, நம்ம எதை சார்ந்திருக்கிறோம் எப்படி இருக்கிறோன்றது இதன் இதை ஒரு வெளிப்பாடு தான். அதெல்லாம் இதெல்லாம் உங்களோட சப்போர்ட்டில் நடக்குதுன்னு சொல்லி நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். இந்த ஊர் மக்களுக்கும் இந்த ஊர் தலைவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உணவு வந்து பின்பக்கமாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். எல்லாம் அனைவரும் உணவறிந்து தான் செல்ல வேண்டும் என்று ஆசையாக கேட்டுக்கொள்கிறேன். இதில் இன்னொன்று, இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு பெரிய சப்போர்ட் கிடச்சிது. எங்கள் அவங்க அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் மறுபடியும் நன்றி சொல்கிறேன். என்னோடய எஸ்சி சார் வந்திருக்காங்களான்னு தெரில, ஆக்சுவலாக அவங்கள வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கிறேன். ரொம்ப நன்றி.